முதல் இந்த மொகர் புள்ளிக்காரா ஒண்ணும் பாக்காத அதாவது இடையங்காடு எழுந்துரும் இல்லையா, வரதராஜ பெருமாள் இரண்டாம் கிழமையை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்று கூடி இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. பொறுமைக்கு தருமன், போருக்கு பீமன், வில்லுக்கு விஜயன், சொல்லு கரிச்சந்திரன் வாரி வாரி விளங்கக்கூடிய அங்கு தேசாதிபதி கர்ணனை போல அன்னதானம் படைத்து அறுசுவை உணையோடு அன்னதானம் படைத்து அந்த வரதராஜ பெருமாளுக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. ஆமா, ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்னும் நடத்தக்கூடிய நாடகம் ஆகாய கந்தரவன் கரவ வங்கம் இல்லை என்றால் கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை. நாடகத்தை பார்க்க வந்த அனைத்து ஊர் பொதுமக்களும், உள்ளூர் பொதுமக்களும், ஆன்றோர்களும், சான்றோர்களும், குறி பொய்யோர்களும், அனைத்து கலைகளும், கட்டுணர்ந்த மாமாதிகளும், அபிமானிகளும் இந்த சிறுதிருத்தமான சிங்கார மேடையில் தெய்வீக சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பேர் அள்ளி கிளிகளில் தருகோ பேர் வேறின்றி அந்த ஆணுடைய வரதராஜ பெருமாளுடைய ஆசி பெற்று ஆண்டு போல் நீண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று அந்த வரதராஜ பெருமாள் அவருடைய குடும்பத்தை கஷ்ட பாதித்து கொடுத்த லட்சிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம் வேடத்தை பாராட்டி அன்பளிப்பு அளித்த அனைத்து உள்ளுகளுக்கும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்துல நான் யாரு, என் பெயர் என்ன, சொந்த நோக்கம் என்ன, உங்களுக்கு தெரியுமா என்னால தெரியும். Thank you.
இருமாத்து பாரு. என்னது என்ன போகிற, நீ தானே தெரிந்தா பாரு. எத்தனையோ கண்களுக்கு எல்லாம் சில வருத்தம், குழந்தைக்காரருக்கு மட்டும்தான் கொஞ்சம் வருத்தம். வருத்தம் கிடையாது, ஞானம் மட்டும் தான் நம்மளுக்கு. பணம் காசுங்கிறது ரெண்டாவது, பேரு கிடைக்கணும், கொஞ்சம் புகழும் கிடைக்கணும். உலகத்துல ஆடி பாடி பேர் இருக்கு, ஐடத்துல யாரும் கிடையாது. சொல்ல முடியாது, கையளவு கல்லாதது, உலகளவு கட்டு கூட இருக்கலாம். கலைவாணி தெரிந்தவரை நடத்துறோம் கண்டிப்பா. ஆமா, இந்த நாடகத்தில் எவ்விதமான பிள்ளைகள், ஆமா ஆடுவதும் பாடுவதும் ஒரு ஜன அங்கத்துக்கா கண்டிப்பா. சரி இருக்கட்டும், இருந்தாலும் நேரம் ஆகுது. ஆமா, என் பெயர் தான் சுபத்தரை. அதாவது உன்னுடைய பையன் சுபத்ரியா இருந்துட்டாலும் உன்னை பெற்ற தெய்வங்கள் யாரு? வடமதவா தேசத்தை ஜெகதோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய என் தந்தையார் வசுதேவர். தந்தை வசுதேவர், ஆமா. தாய் யார் அம்மா? என் தாயின் பெயர் ரோகிணி. ஆமா, ரோகிணி அம்மாவுக்கும் உன் தந்தை வசுதேவ மன்னருக்கும் நீங்க பிறந்தவர்கள் எத்தனை பேரு? அதாவது என் தந்தையாருக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி, இரண்டு சம்சாரம். ஆமா ஆமா, யார் யார் இன்னொன்னு யாரு? தேவகி. ஆமா, அதாவது மகாபாரத கதையில இந்த மகாபாரதம் எல்லாம் முடிச்சு, அதாவது குருச்சேத்திரத்துல 18 நாள் யுத்தம் முடிந்து தர்மராஜா 36 வருஷம் நாட்டை ஆட்சி செய்த பிறகு அந்த நாட்டை பரிசுத்துக்கு ஒப்படைக்கிறாங்க. அபிமன்னனுக்கும் உத்தரகுமாரிக்கும் பிறந்த குழந்தைதான் அந்த குழந்தைகிட்ட அந்த அரசங்கிட்ட நாட்டை ஒப்படைச்சு விட்டு அவங்க வைகுந்தா சொர்க்கம் போயிடுறாங்க. எங்க போறாங்க? சொர்க்கம் போறார்கள். ஆமா, அந்த நாட்டை அந்த மன்னன் ஆண்டு பரிசுத்த மன்னன். அதன் பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறகு, அவன் பெயர் தான் ஜனமேஜய மகாராஜன். அந்த ஜனமேஜய மகாராஜன் நாட்டை ஆட்சி செய்துக்க தருவாயில ஒரு முனிவர் அரண்மனைக்கு வருகின்றார். அவர் கதை புராணம் கற்றவர். அவர் வருடத்துல முனிநாதரே, என் மூதாதிகள் பாண்டவர்கள் இந்த நாட்டை எப்படி எல்லாம் ஆட்சி செய்தாங்க, அவருடைய வம்சம் 47 தலைமுறை சொல்றாங்களே, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த ஜனமேஜய மகாராஜன் வைசம்பா மகாவிடத்துல கேட்கின்ற போது அவர் சொல்ல தொடங்குறாரு மகாபாரத கதையே. எப்படி எப்படி கேளு ஜனமேஜய மகாராஜனே, அப்போது வைசம்பா மகாவிடவர் சொல்ல தொடங்கினார், இந்த சுபத்ரையாகப்பட்டவள் வசுதேவருக்கு தேவகி ரோகிணிக்கு மகளாக பிறந்து ராம ரகுகுல சோம ராம ஜெய ராம. அந்த ராமாயணத்தை ஏன் மகாபாரதம் வந்து நுழைக்கிறாங்கன்னா, ராமருடைய அந்த பேர் சொன்னாவது ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்கள்லாம் திருநம்ம ஒரு தூரம் ராமா என்ற வார்த்தை சொன்னாவே அதே ஒரு மந்திரமா. மனிதன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு முறை ராமாங்கிற வரணும். ரமேஷ் அண்ணன் பாரு, யாருனாலும் இறங்கினாலும் ராமான்ற வார்த்தை தான், வேற வார்த்தை சொல்ல மாட்டாரு. கேட்டிருக்கிறேன், வயசான பெரியவர் கூட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வயசு அவர் இல்ல, அவர் எந்திரிக்கும் போது ஊனிக்கிட்டுதான் போவாரு, ஊனிக்கிட்டுதான் போவாரு, எந்திரிக்கிறது ராமான்றதான் வார்த்தை. நல்லபடியா அந்த அந்த ராம பாதம் போய் சேருவாரு. ஆமா, அப்படி அந்த ராமருடைய மந்திரத்தை உச்சரித்தா நல்ல குடும்பத்துல ஆரோக்கியமாவும் கண்ணுடைய இல்லையமும் சிறு சிறப்புமாக
வாழ வேண்டும் என்று அந்த ஐதீகத்தில் ஏட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அந்த ராமாயணத்தை மகாபாரதத்தில் கலந்து உரையாடுகின்றார்கள் என்று ஏட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் தேவகி ரோகிணிக்கு நான் மகளாக பிறந்து சிறு சிறப்புமாக செல்வாக்காக சுபத்திரையாக பட்டவள் வளர்ந்து ஆமா கூட பிறந்த மூணு பேரு. யார் யாரு? என் அண்ணன் ரெண்டு பேரு பலராமன் ஆமா வரதராஜ பெருமாள் தங்கை சுபத்திரை இப்படி மூன்று பேர் பிறந்திருக்கேன். குறுக்கேலி கேக்குறப்ப ஆள் இல்ல. வளர்ந்து பிறகு அதாவது திருமணம் முன்ன யார் செய்யலாம்? நான் திருமணம் செய்யல. எப்படி எப்படி செஞ்ச? எப்படி செஞ்சேன்னா எங்க கல்யாணம் வந்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து செஞ்சாங்க. ஆமா உங்க கல்யாணம் எப்படி ஆச்சு? நான் 2 வயது 16 வயது பருவம் அங்கேயா இருக்கிற போது எங்களுடைய நாட்டை தேடி வருமதரா தேசத்தை தேடி பெண் பார்க்கறதுக்காக யார் வந்தாங்க தெரியுமா? இந்த உலக 56 தேசத்துக்கு பெரிய அதிபதி சொல்ல கூட முடியாது. ஆமாமா அதாவது அங்கம் அருணும் அமந்தி ஆந்திரம் இல்லாத எவனும் ஒட்டியும் கரிசம் கலிங்க கண்ணட கண்ண ஆன காஷ்மீரம் காபோத்திரம் திராவிட குறுகு குடகம் குந்தலம் குரு குவிந்த குத்தரம் கேதையும் கேரளம் சொல்லக்கூடிய 56 தேசத்துல எந்த நாட்டு மன்னனை பண்ணி பக்கம் வந்தாங்க.